இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஒரு நாலு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுப்பா. அது என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாகவே பார்த்துடலாம். அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷாலோட லத்தி படம் இருக்குல்ல, எஸ் விஷால் இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்கில் சுனைனா அவங்களுமே கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. சூப்பரான ஒரு படம் பா, தியேட்டருக்கெலாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஓடிடியில் வரப்போகுதில்ல, அப்போ பாருங்கள். அப்படிங்கிறது தான் என்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா சன் நெக்ஸ்ட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பப்பா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு நாட்கள், January 14 இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது சன் நெக்ஸ்ட்டில் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு முக்கியம் அப்படிங்கிற படம் பா. வரலாறு முக்கியம் அப்படிங்கிற ஜீவா படம் இருக்குல்ல, காஷ்மீரா நடிச்சிருந்தாங்க, பிரக்யா அவங்களும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. காமெடியான படம் அப்படிங்கிறது தான், 18+ காமெடி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸில் அப்படின்னு சொல்லி ஆகணும்ப்பா. நெட்ஃப்ளிக்ஸில் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா January 15 ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கடுத்ததாக என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ். இந்த படம் ஒரு மலையாள படம், ஆனால் தமிழ்லேயும் டப்பாய் வருது அப்படிங்கிறது தான். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கே வருதுப்பா, இந்த படம் மட்டும் நாளைக்கே ரிலீஸ் பண்ணுறாங்க ஓடிடியாக. எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா Disney+ Hotstar அப்படிங்கிறது தான். ஸோ யாரெல்லாம் எந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதில் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம் முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ், அந்த படத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த படம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.